पास्टर उपलब्धा जप आंडवर केट जपत बदल को आंडवर नम्बर मुख्य आशीर्वाद समूह निकल अड़पो प्रार्थन वल में पवर आफ प्रेयर और सब वे सत्य वसन वाकोड़ पगर्कान तीर्मा को ना और सब वार्ते सत्य वेद वसन आलोचने वाक एचरी नान उसे आशप आरम वसन वर्ष पौल पोस्तल तेसरोरिक सभा के मुदलाव नूपे ईदार और स्रीय वसनम अ वसनम सब ने नमक और प्रचन उन्नीक अंद वसनमें ईद पद वसन इटव जो मैं अंपुर 24/7 நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே எல்லாரும் 24 மணி நேரமும் 7 நாட்களும் ஜெபத்திலே தரித்திருப்போம் என்றால் மற்ற अल्द नाम मन वेतक इटव जो आंव नमक सत्य वेर कुछ कारण जपम और पड़क नाम वो सोर्तक वेतक नान अर्थपुर जपम पड़क नम्बे अंदाड़ वाक कट कुछ नावे नाम इोम आवल असन उपल अगर विश्वास कुमें सहोद जबिता बोल मुपत् कुब विशेष निकले कूटे कल जपत ना महिंदिड़क आंवे तिरवसन नमक और नलोने और कटले अंत कटल नाम नावे वे जपत उम्मीद जपत साड़े कार्य सा जपत का वल में सकती वे सकती ईड़ सेलतकूड़ा अलव के अणपुर आगे जपम प्रार्थने अव्व इंमान मुख्य नाम मन इंटे सर प्रार्थन मुख्यत् वल कुछ तक तीर्मान वेद पल एका उदारण मन वेपा दानियल कुछ नाम वासी दानियल तनुके बड़े आंवे समूह जव प्रधानी और मुख्य और उद्योग पदवी
நாட்டின் காரியங்களை விசாரித்து நடத்துவதற்கு அமர்த்தப்பட்ட ஒரு பெரிய அதிகாரி. இருப்பினும் அவருடைய வாழ்க்கையிலே பிரார்த்தனையின் முக்கியத்துவத்தை குறித்தும் பிரார்த்தனை மூலமாக அவருடைய அன்றாட வாழ்க்கையின் காரியங்களையும் அவருடைய அறுவலுக்கு அடுத்த காரியங்களையும் நிறைவேற்றுவதற்கு பரலோகத்தின் சக்தி வல்லமை தனக்கு கிடைப்பதற்கு ஜபம் எவ்வளவு முக்கியமானது என்பதை அவரையும் அறிந்து அவர் தன்னுடைய வழக்கத்தின்படியே காலையிலும் மத்தியானத்திலும் சாயங்காலத்திலும் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி இடைவிடாமல் ஜபம் பண்ணினார். தானியேலை போல நாம் ஜப வீரர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜப வீரர்களை ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் எழுப்ப வேண்டும் என்பது சத்தியவேதத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற விரும்புகிற காரியம். ஊழியக்காரனாக நானும் இன்றைக்கு ஜபத்தோடு இந்த ஒரு சவாலை அழைப்பை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக எனக்கு அழைப்பு கிடைத்த பொழுது இதை எனக்கு ஒழுங்குபடுத்தி இதை இன்றைக்கு நடத்துவதற்கு பெங்களூர் மாநகரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அருமையான சபையில போதகரும் அவருடைய குடும்பமாக சேர்ந்து இதை ஒருங்கிணைத்து நான் இந்த நிகழ்ச்சியிலே பேசுவதற்காக அமைத்து கொடுத்தார்கள். பெங்களூர் என்று சொன்ன மாத்திரத்திலே எனக்கு சில முக்கியமான நினைவுகள். ஜபம் என்பதை குறித்தும் ஜபத்தின் வல்லமையை குறித்தும் நாம் தியானிக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு உடனடியாக மனதிலே வந்தது. ஒரு காரியம், சில ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பட்டணத்திலே நம்முடைய சபையிலே ஒரு முக்கியமான ஒரு தலைமை ஊழியத்தை செய்த ஒரு மிஷனரி குடும்பம் இருந்தார்கள். அவர்களுக்கு 2-3 பிள்ளைகள் இருந்தார்கள். சிறு பிள்ளைகளாக அந்த நேரத்தில் இருந்தார்கள். அவர்கள் நல்ல ஒரு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு குடும்பம். பிள்ளைகளை அருமையாக அவர்கள் வளர்த்து அவருடைய தேவைகளை நிறைவுப்படுத்தி அவர்களை ஆசீர்வதித்து நடத்தின ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் குடும்பம். அந்த குடும்பத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு சில நல்ல காரியங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தார். ஒன்று, அவர்கள் பிள்ளைகள் நன்றாக விளையாடுவதற்கு பழகுவதற்கு பிள்ளையாக அவர்களுக்கு ஒரு நாய்க்குட்டி இருந்தது. இந்த நாய்க்குட்டியை அவர்கள் மிகவும் நேசித்தார்கள். அப்பா மட்டுமல்ல, அம்மா மட்டுமல்ல, அண்ணன், தங்கை, கடைசியாக ஒரு கடைக்குட்டி சிறுமி தங்கை, அவ்வளவு பேரும் அந்த நாய்க்குட்டியை அவ்வளவு நேசித்து பராமரித்து வழி நடத்தினார்கள். ஒரு நாள் அவர்கள் வீட்டுக்கு முற்றத்திலே உட்கார்ந்து அவர்கள் தோட்டத்தின் காரியங்களை பார்த்து அவர்கள் பேசி பழகி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த நாய்க்குட்டியும் விளையாடுவதற்காக வெளியே அனுமதித்து விட்டார். அது வாலையாட்டி இவர்களுடைய பக்கமாக வந்து அவர்களை தழுவி அவர்களுக்கு தல்லாசி கொடுவது போன்று வாழ்த்து சொல்வது போல நின்று நல்ல நல்ல காரியங்களை நடத்தி கொண்டிருந்தது பார்த்து கொண்டிருந்தார்கள், பேச்சு கொண்டிருந்தார்கள். தங்களை அறியாமலே ஒரு நேரம் வந்த பொழுது இந்த நாய்க்குட்டி அவர்கள் தேடினார்கள். அந்த நாய்க்குட்டி இங்கு தேடினார்கள், அங்கு தேடினார்கள், வீட்டை சுற்றி தேடினார்கள், வீட்டுக்குள்ளே தோடி தேடினார்கள். ஆனால் நாய்க்குட்டியை காணோம், என்ன நாய்க்குட்டியை காணோமே என்று அவர்கள் தவித்து அது குறித்து அவர்கள் கலங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் எங்கு தேடினாலும் நாய்க்குட்டி போய்விட்டது, காணாமல் போய்விட்டது. இது பற்றி ஒரு பெரிய கவலை, பெற்றோருக்கு கவலை, பிள்ளைகளுக்கு அதை விட கவலை. என்ன செய்யறது, நம்முடைய நாய்க்குட்டி போய்விட்டதே என்று சொல்லி அவர்களுக்கு விளையாட ஓடவில்லை, படிப்பும் சரியாக ஓடவில்லை, ஊக்கமும் சரியாக வரவில்லை. எப்பொழுது பார்த்தாலும் நாய்க்குட்டி நாய்க்குட்டி என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அந்த சிறு கடைசி பெண் குழந்தை, அந்த குழந்தைக்கு நாய்க்குட்டி நாய்க்குட்டி என்று சொல்லி அது
தவித்துக் கொண்டிருந்தது. அப்பொழுது பெற்றோர்களுக்கு கவலையாகிவிட்டது, என்ன செய்வது தெரியவில்லையே என்று சொன்னபோது அப்பா சொன்னார், ஜோம் பண்ணுவோம், ஆண்டவர் நம்மை நடத்துவார் என்று சொல்லி ஜோம் பண்ணாங்க. இப்போ அப்பா ஜோம் பண்ணுவார், அம்மா ஜோம் பண்ணுவாங்க, அண்ணன் ஜோம் பண்ணுவான், அக்கா ஜோம் பண்ணுவாங்க, கடைசி குட்டி தங்கச்சியும் தன்னாலே அந்த மலர்லை வார்த்தைகளை சொல்லி ஜோம் பண்ணுவார்கள். ஆனால் நாய்க்குட்டி வரல, அது கனவு போயிட்டு. ரெண்டு நாள், மூன்று நாள், ஒரு வாரம் ஜோம் பண்ணார்கள். பிறகு அப்பாவுக்கு இனி எங்கே நாய்க்குட்டி வரப்போகிறது என்று ஜபத்தை கொஞ்சம் குறைச்சிட்டார். அம்மா குறைச்சிட்டாங்க, அண்ணன் குறைச்சிட்டாங்க, அக்கா குறைச்சிட்டாங்க. கடைசி அந்த சிறு குழந்தை ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் எல்லாரும் கூடி காலையிலோ மாலையிலோ ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த குழந்தை ஜோம் பண்ணும். ஜோம் பண்ணும்போது ஆண்டவரே எங்கள் அப்பாவை ஆசீர்வதியும், அம்மாவை ஆசீர்வதியும், எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும், அதே சமயத்தில் ஆண்டவரே தயவு செய்து ஆண்டவரே நீங்கள் நாய்க்குட்டி எப்படியாவது திரும்பி வர்றதுக்கு நீர் மதம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணும். நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், ஒரு நாள் அதே விதமாக அவர்கள் தங்களுடைய வீட்டு முற்றத்திலே அமர்ந்து அளவளவு பேசிக்கொண்டு தங்களுடைய நேரத்தை பொழுதுபோக்கி கொண்டிருந்த நேரத்தில் அந்த நாய்க்குட்டி வாழை ஆட்டி கொண்டு அந்த வாசலுக்கு உள்ளாக நுழைந்து வந்தது. அப்பொழுது அவர்களுக்கு ஆச்சரியம் என்றால் பெரிய ஆச்சரியம், இந்த ஆண்டவர் ஜபத்தை கேட்டு ஜபத்திற்கு பதில் கொடுத்து அந்த நாய்க்குட்டியை திரும்ப வரப்படினார் என்று அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார்கள். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஜபத்தை கேட்கிறவர் நமக்கு இருக்கிறார், ஜபத்தை கேட்டு ஜபத்திற்கு பதில் செய்கிறவர் நமக்கு இருக்கிறார். ஆச்சரியமான அதிசயமான விதங்களிலே நமக்கு நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் கொடுப்பதற்கு ஆண்டவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். இதே பெங்களூர் பட்டணத்திலே ஒரு முறை ஊழியத்துக்காக ஒரு சபையிலே ரெண்டு மூன்று நாட்கள் நான் ஆராதனைகளிலே கலந்து கொண்டு மிகவும் சிறப்பாக ஆசீர்வாதமாக நிகழ்ச்சிகளிலே ஆண்டவர் நாம மகிழ்ப்பட்டு நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு நான் ஒசூர் என்கிற ஒரு இடம் பெங்களூருக்கு பக்கத்திலே தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறது, அங்குதான் நம்முடைய தலைமை அலுவலகம் இருக்கிறது, அங்குதான் எங்களுக்கு ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டில் நான் போகணும் அப்படின்னு சொல்லி தீர்மானித்து நிகழ்ச்சியில் முடித்து விட்டு என்னை ஒரு ரெண்டு ஊழியக்காரர்கள் ஒரு வாகனத்திலே ஏற்றி, நல்ல ஒரு கார் ஒன்றில் ஏற்றி எங்களை கொண்டு போவதற்காக புறப்பட்டு பயணம் சென்றார். ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பயணம் செய்திருப்போம். வீதியிலே அந்த கார் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. முன்னாலும் அங்கு பக்கத்திலும் கார்கள் ஓடிக்கொண்டிருக்கு, அந்த பக்கமாக வருகிற கார்கள் அந்த பக்கமாக வந்து கொண்டிருக்கிறது. ஒரு நிமிடத்துல நினைத்து பார்ப்பதற்கு முன்பதாக இந்த காரை ஓட்டினவர் முன்னால் இருக்கக்கூடிய காரியங்களை அவர் சரியாக பார்த்தாரோ அல்லது ஒரு மங்கலாக அவருக்கு தெரிந்ததோ என்னவோ தெரியவில்லை, அந்த ரெண்டு சாலைகளை பிரிப்பதற்கு கட்டி வைத்திருந்த அந்த ஒரு தடுப்பு சுவர் அது மத்தியில இருந்தது, அது அந்த வீதியோடு சேர்ந்தது என்று அவர் நினைத்தாரோ என்னவோ தெரியவில்லை, நேரா அந்த தடுப்பு சுவர்ல ஏற்றினார். அது தமார் என்று அடித்து அந்த வேகத்துல அந்த வாகனத்தை ஒரு 10-20 அடிக்கு தூக்கி மேல தூக்கி வீசி அத பக்கத்துல அந்த பக்கம் ஓரமா வீசினது. பொத்துன்னு போய் விழுந்த உடனே ஆண்டவரே, அப்பொழுது நான் கண்ணை திறந்து மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று விசாரித்தேன். அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள், ஆண்டவர் சுவாஸ்தரம் செலுத்தினேன். வாகனத்தை விட்டு இறங்கி வாகனம் எப்படி இருக்கிறது பார்த்தோம். வாகனம் அப்படியே அது டோட்டல் என்று சொல்வார்கள், அது உபயோகிக்க முடியாது அந்த அளவுக்கு முற்றிலும் பழுதாக்கும், மோதினதுனாலே சிதறு துண்டு துண்டாக இருப்பது போல அது தூக்கி கொண்டிருந்தது. அது மாத்திரம் அது மேலே அப்படி தூக்கி வீசி எரியப்படாமல் அந்த வாகனமானது அடித்த இடத்திலே ஒரு 2 நிமிடம் 1 நிமிடம் கூடுதலாக இருந்திருக்குமானால்
பின்னால ஒரு பெரிய ட்ரக் வேகமாக அது வருகிறது. அது கண்டிப்பாக பிரேக் போட்டு நிறுத்த முடிந்திருக்காது. அது வந்து இந்த வாகனத்துல மோதியிருந்தால் அதுல உள்ள இருந்த நாங்கள் மூன்று பேரும் அன்றைக்கு உயிரிழக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கும். அந்த ஆண்டவர், ஆண்டவரே என்று நான் கூப்பிட்ட அந்த ஜபத்தை கேட்டு, ஒரு வார்த்தை ஜபம், சுருக்கமான ஜபம் பெருக்கமான ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது என்று நேற்று அந்த இடத்துல அந்த நிகழ்ச்சியில் இருந்த ஒரு போதகர் என்னோடு கூட தஞ்சாவூர் என்கிற ஒரு இடத்துல பேச்சு கொண்டிருக்கும் போது நினைவுபடுத்தினார். எனக்கு மறுபடியும் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக சரீரத்தில் இருந்தது. நினைக்கும் போது ஆண்டவருக்கு துணி செலுத்துவதற்கு எத்தனையோ காரணமாக அது இருந்தது. ஜபத்தை கேட்கிற ஆண்டவர், ஜபத்திற்கு வல்லமை உண்டு என்பதை தெரிவிக்கிற ஆண்டவர் எவ்வளவு அதிசயமாக அவருடைய பிள்ளைகளாகி நம்மை வழி நடத்துகிறார், காப்பாற்றுகிறார். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இல்லாதபடிக்கு அவர்கள் உங்களை தங்கள் கரங்களில் ஏற்றி கொண்டு போவார்கள் என்று வாசிக்கிற அந்த வசனத்தின்படியே ஜபத்திற்கு வல்லமை உண்டு, பிரார்த்தனைக்கு சக்தி உண்டு. ஜபம் நமக்கு செய்யக்கூடிய காரியங்களைப் போல வேறு எந்த ஒரு காரியம் செய்யக்கூடிய முடிகிறது இல்லை. ஆகையினால் இந்த 24/7 பிரார்த்தனை கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களுக்கும் ஆண்டவருடைய விசுவாச குடும்பங்களுக்கும் நான் இயேசு நாமத்தினாலே சொல்ல வேண்டும் என்று விரும்புகிற காரியம் என்னவென்றால், ஜபம் செய்கிறதிலே நீங்கள் ஊக்கமாக தெரிவித்திருக்க வேண்டும். விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளி ரட்சிக்கும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களாக, அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக, என்னுடைய இக்கட்டிலே நான் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்கிற மேலான ஒரு அனுபவங்களையும் சாட்சியுள்ள வார்த்தைகளையும் நாம் சொல்லத்தக்கதாக ஆண்டவர் நம்மை ஜப வீரர்களாக இந்த கடைசி நாட்களிலே எழுப்ப வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட ஜபமாகவும் விருப்பமாகவும் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் எனக்கு கொடுக்கும் ஒரு பெரிய அழைப்பாகவும் இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 7 அதிகாரத்திலே மலைப்பிரசங்க வார்த்தைகளை 5 அதிகாரத்திலிருந்து 7 அதிகாரம் முடிய ஆண்டவர் பேசிக் கொண்டு போகும்போது, இந்த 7 அதிகாரத்தில் அவர் ஒரு பகுதியை ஜபம் செய்வதற்காக, ஜபத்தின் வல்லமையை அவர் தெரிவிப்பதற்காக சொல்லுகிறார். அதை சொல்லும்பொழுது இதை மத்தேயு சுவிசேஷத்தை நீங்க வாசித்தால் அதில் ஒரு சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே மலைப்பிரசங்க வார்த்தைகளை லூக்கா சுவிசேஷம் 11 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது கொஞ்சம் கூடுதலான சில விவரங்கள் அங்கு போடப்பட்டிருக்கும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தேடுகிறவர்கள் கண்டடைகிறார்கள், தட்டுகிறவர்களுக்கு திறக்கப்படுகிறது என்று ஆண்டவர் அருமையாக அந்த 3 முக்கியமான வார்த்தைகளை பயன்படுத்தி ஜபத்தின் வல்லமையை குறித்து, ஜபத்தில் நாம் ஈடுபட வேண்டிய அணுகுமுறைகளை குறித்து நமக்கு மிக மிக அழகாக அவர் சொல்லி வைத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் அவருடைய திருவசனத்தின் மூலமாக நமக்கு போதிக்கிற அழகான வார்த்தைகளின் அழைப்பை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது, இப்படி இருக்க ஒரு தத்தாப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நம்முடைய பரமபிதா கேட்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது எவ்வளவு நிச்சயமா உள்ளது என்று தெரியப்படுத்துகிறார். சரீரபுரகமான தேவைகள், நம்முடைய ஆன்மீக தேவைகள், எல்லாவற்றுக்கு மேலாக நம்முடைய வாழ்க்கையிலே ஊழியத்துக்கான தேவைகள் எல்லாவற்றையும் அவர் கொடுப்பதற்கு பரிசுத்த ஆவியாருடைய மழையை அவர் மாறிபோல் பெய்யத்தக்கதாக செய்வதற்கு அந்த ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் என்பதை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது, எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஜபத்திலே நாம் உறுதியாக தரித்திருப்போம். ஜபத்தின் வல்லமையை உணர்ந்து தேவனுடைய சமூகத்திலே ஜபத்திலே தரித்திருப்போம். ஜபம் ஜெயம் உள்ளது, ஜபம் ஜெயத்தை கொண்டு வருகிறது, ஜெயம் ஆசீர்வாதத்தை தருகிறது. அந்த ஜெயத்தை நம்ம கொடுக்கிற, ஆசீர்வாதத்தை கொடுக்கிற அந்த ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் தினந்தோறும் தவறாமல், ஆரம்பத்திலே நான் சொல்வது போல
இந்த பிரார்த்தனை செய்வதை ஒரு பழக்கமாக ஒரு வழக்கமாக நாம் கொண்டு வந்து அன்றாட நிரலிலே அது ஒரு சிறந்த இடத்தை அது பெறுவதற்காக நாம் எல்லா தீர்மானங்களையும் திட்டங்களையும் வைத்து ஜபிப்போம் ஜபிப்போம் ஜபித்து கொண்டே இருப்போம். அந்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார் என்று நான் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர்தாமே நம் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக என்றைக்கும் என்றைக்கும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.